வந்து குக்குமோ டோனருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெள்ளரிக்காய் எடுத்து அதோடய தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி அளவு எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி நிறையா கிடைக்கும். இப்போ வந்து இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணி இதை எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தீங்களா இந்த அளவுக்கு பியூரியாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு அதை வந்து வடிகட்டிக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து அதில் உள்ள வாட்டர்லாம் வந்து கீழே வாட்டரில் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ வந்து நம்ம விட்டமின் இ கேப்சூலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து அதில் உள்ள வாட்டர்லாம் வந்து கீழே வந்து நல்லா வந்து செட் ஆயிரும். பார்த்தீங்களா எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து குக்கும்பர் ஜூஸ் கிடச்சிருக்கு. இதோட வந்து நான் ரெண்டு எடுத்தேன், ஆனால் வந்து ஒன்றே வந்து இந்த டோனருக்கு வந்து போதுமானது. இதை வந்து ஒரு பின்ன வச்சு பஞ்சர் பண்ணி அதில் உள்ள அந்த ஆயிலை வந்து நம்ம இந்த டோனரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வாட்டர் எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. இதுலேருந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து நமக்கு வந்து விட்டமின் இ ஆயில் இருக்கும். அதுவே வந்து இந்த டோனருக்கு வந்து போதுமான அளவு. இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெளியில் வாங்குகிற டோனர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து நிறைய ஆர்டிஃபிஷியலாக வந்து சில கெமிக்கல்ஸ் எல்லாம் கலப்பாங்க. அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சில இரிட்டேஷன்ஸ் எல்லாம் ஏற்படுத்தும். அந்த மாதிரி இல்லாமல் வந்து நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செய்யும் போது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த வேறு இரிட்டேஷனும் பயமும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் இப்போ கலந்துக்கிட்டேன் நல்லா. இது வந்து இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வந்து நிறையா கிடைக்கும். அது இந்த மாதிரி நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து இப்போ இந்த டோனரை வந்து ஊற்றிக்கலாம். இந்த டோனரை வந்து இதோட ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து ரெகுலராக எப்படி டோனர் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த கலர். நம்ம ஒரு ஒரு தடவை யூஸ் பண்ணும் போது வந்து ஒரு ஷேக் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட குக்கும்பர் டோனர் ரெடி ஆயிடுச்சு. இது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.